ஜனாதிபதி பிரதமர் போன்ற முக்கிய பிரமுகர்களுக்காக மட்டுமே திறக்கப்படும் ராஜ்பவன் விருந்தினர் மாளிகை வரலாற்றில் முதல் முறையாக மாணவி சபரின் இமானா குடும்பம் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிளஸ் டூ தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரையும் அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தினார். மாணவர்களின் விருப்பத்தை கேட்டறிந்த ஆளுநர் அடுத்த கட்ட பயணம் குறித்து பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தென்காசி மாவட்டம் கடையநல்லூரிலிருந்து பெற்றோருடன் சென்னை வந்தடைந்த ஷப்ரின் இமானா ராஜ்பவனில் ஜனாதிபதி பிரதமர் போன்ற முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். விதிமுறைப்படி இங்கே தனிநபர்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை என்று ராஜ்பவன் அதிகாரிகள் கவர்னரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அவர்களிடம் மாநில அளவில் பிளஸ் டூ தேர்வில் ரேங்க் பெற்ற மாணவி, ஏழை கூலி தொழிலாளியின் குடும்பம், தமிழ் வழியில் கல்வியில் பயின்று சாதனை படைத்துள்ளார், அவருக்காக விதிமுறைகளை தளர்த்துவதில் தவறே இல்லை என்று கவர்னர் உறுதிபட தெரிவித்த பிறகே மாணவி ஷப்ரின் இமானா குடும்பத்திற்காக ராஜ்பவனில் உள்ள விருந்தினர் மாளிகை திறக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் பிரதமர் தங்கக்கூடிய விடுதியில் தான் குடும்பத்துடன் தங்கியிருந்தது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மாணவி ஷப்ரின் இமானா தெரிவித்துள்ளார். கவர்னர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தாங்க, விஷ் பண்ணாங்க, நீங்க உட்பட அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அப்படின்னா நீங்க கவர்னர் கெஸ்டா, கவர்னர் மாளிகையிலேயே கவர்னர் கெஸ்டா இன்னைக்கு இங்க எந்த புரோட்டோகால் இல்லாம தங்கியிருக்கீங்க, இது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்னருக்கு ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நேற்று கால் பண்ணி கவர்மெண்ட் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு தங்க வச்சுருந்தாங்க. எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் நல்லபடியாக சேஃபாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி கவர்னருக்கு. இந்த இடத்துல யாரெல்லாம் தங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு? இங்கே இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வரேன். நினைச்சு பார்க்கவே முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல வார்த்தைகள் இல்ல. சாருடைய மிகப்பெரிய ஒரு உதவி இது. அதெல்லாம் சாருக்கும் சாரும். அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஸ்கூலுடைய ஹயாத்துல் இஸ்லாம் ஸ்கூலுடைய தலைமையர் சார் அக்பர் சாருக்கும், பிரைமரியுடைய தலைமையர் சார் அமீன் சாரோட ரெண்டு பேரும் மிகப்பெரிய முயற்சியில் வந்தோம். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே உதவி பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். உங்கள் மகள் வந்து ஒரு முதல் மதிப்பெண் பெற்று ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் பாடிருப்பாங்க, மற்ற அங்கே இருக்கிற எல்லாரும் பாடினதை தாண்டி நீங்கள் ஆளுநர் சந்திச்சு ஆளுநர் மாளிகையிலேயே உங்களை தங்க வைக்கிற அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அது எவ்வளோ முக்கியமான நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரை யாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கேன். திடீர்னு அழைப்பு கொடுத்து வந்தாங்க. அது வந்தாலும் சும்மா வரல, கெஸ்டாகவே தங்கிக்கணுங்கும் போது சொல்லும் போதும் இதெல்லாம் எதிர்பார்க்காத விதமாக இருக்குது. இங்கெல்லாம் யார் யார் தங்கியிருப்பானே யாருமே யோசிச்சு பார்க்கலாம் முடியாது. அந்த மாதிரி இடத்துல எங்கள் பொண்ணு மூலமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சுற்றி பார்த்தீங்களா இந்த இடம்லாம் எப்படி? ஆமாம், எல்லாத்தையும் காலையிலேயே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். பார்க்கும் போதே எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் எதிர்பார்க்காத விதம் தான். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ், இவ வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கா, மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு ரொம்ப ஆசை தான் அவளுக்கு. நீட்டு எழுதியிருக்கா, மார்க் வரும்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து இவளுக்கு இப்பவுமே ஃபர்ஸ்டே ஏதாவது மெடிக்கல் ஷீட் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மீடியாக்கள் நீங்களும் பரப்பி அவளை வந்து இப்பவுமே எம்பிபிஎஸ் சேர்க்குற மாதிரி இன்ஷா அல்லாஹ் பாருங்க.